ஹலோ, வணக்கம். வாங்க, இப்போ நாம் வந்து ஒரு கார போண்டா வந்து செய்யலாம். அதுக்கு இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்துருங்க. மைதா மாவு வந்து அரை கப்பு எடுத்துருக்கேன். எடுத்து ரெண்டும் சேர்த்து பிசறி ஒரு அரை மணி நேரம் வச்சுருவோம். அதுலேயே ஏற்கனவே உப்பு போட்டு மாவில் கரைச்சி வச்சுருக்கோம். பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நாம் வந்து இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு சிட்டிகை சோடா உப்பும் போடுவோம். போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அதையும் கட் பண்ணி எல்லாம் சேர்த்து பிசறிட்டு அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் காய வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான். வெந்ததும் கொஞ்சம் பெருசாகிரும், அதனால் கொஞ்சம் சின்ன உருண்டையாக போடுவோம். போட்டு நல்லா செவக்கவும் எடுத்துடலாம். அடுப்பு ஃபுல்லாக எரிஞ்சிச்சுன்னா மேலே செவந்து போயிடும், உள்ளே வந்து வேகாதுங்க. அதனால் எண்ணெய் காய்ஞ்ச உடனே அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி பூண்டா நல்லா செவக்கவும் எடுத்து தேங்காய் சட்னியோடு பரிமாறி சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். மொறு மொறுன்னு உள்ளே மெதுவாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்க ஜாமான் வச்சு 10 நிமிஷத்தில் போண்டா செஞ்சிடலாம். பாருங்கள், வேகவும் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் செவந்ததும் எடுத்துடலாம். எடுத்து தேங்காய் சட்னியோடு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளவு இதாக இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.